everyone, வணக்கம். I am Srika and welcome back to Tamil and Talks. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம நாட்டுல வந்து கிரிப்டோ கரன்சி, இந்த பிட்காயின் அதே மாதிரி நிறைய கிரிப்டோ கரன்சி எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதனுடைய பயன்பாடு யூசேஜ் வந்து இப்ப இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இதை வந்து நிறைய நாடு அரசாங்கங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாலும் சரிப்பா சூப்பர், நீங்க வந்து கிரிப்டோ கரன்சி வந்து இன்னும் நல்லா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும், நம்ம நாட்டு அரசாங்கம் வந்து அதனுடைய பயன்பாடை ரொம்ப விரும்பாத மாதிரிதான் வந்து ஆரம்பத்துல இருந்தே பொத்திரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க இன்னொரு அறிக்கை மக்களுக்காக வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இந்த கிரிப்டோ கரன்சியா அரசாங்கம் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு வீடியோல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. சோ நம்ம அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளோ வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது குரோனாலஜிக்கலா ஃபர்ஸ்ட் பார்ப்போமே. சோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சின்ன குழந்தையா இருந்தப்பெல்லாம் வந்து நம்ம வந்து எப்பயுமே காசு தான் பார்ப்போம். பிசிக்கலா ஒரு வழி, அஞ்சு வலி, பத்து வலியில அந்த பிசிக்கல் நோட்டு தான் பாய்ச்சிட்டு இருப்போம். ரொம்ப ஆண்டுகளுக்கு அதுதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பேங்க் கார்டுலாம் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, பேங்க் கார்டு வந்து பேங்க்கு போயிட்டு கேஷ் எடுத்து பயன்படுத்தாம நம்ம பேங்க் கார்டு சிஸ்டம், பேங்க் கார்டே வந்து பே பண்ண ஆரம்பிச்சோம். ஆரம்பத்துல இருந்து வேஃப் இல்ல, கார்ட் போட்டு பின் தட்டி அந்த மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வேஃப் பண்ணிட்டு போனோம், அது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கூட ஸ்டில் வந்து கரன்சி, நம்ம ஒரு வழி ரெண்டு வழி ரிங்கிட்ட வச்சுதான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன வந்துச்சுன்னா, இந்த டச் அண்ட் கோ ஆப், பூஸ்ட் ஆப், அந்த ஆப்ல எல்லாம் வந்து சாம்சங் பே, அந்த ஆப்ல எல்லாம் வந்து பே பண்றது அந்த மாதிரி வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு அப்புறம் இது எல்லாமே வந்து நம்ம நாட்டு அரசாங்கம் வந்து அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அமலுக்கு வந்துச்சு. இதுக்கு அடுத்தபடியா ஒண்ணு வரணும் இல்லையா. எப்பயுமே வந்து ஒண்ணு ஓடிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு டெவலப்மெண்ட் அடுத்தபடி. இப்ப நம்ம காசு பாய்ச்சப்போ கார்டு பாய்ச்சது வந்து ஒரு அடுத்தபடி. அதே மாதிரி இப்ப வந்து இந்த ஆப் மூலமா நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்தபடி என்ன அப்படின்னு மக்கள் பாக்குறாங்கன்னா, கிரிப்டோ கரன்சி, அதாவது இந்த பிட்காயின், அப்புறம் டோகோ காயின் அந்த மாதிரி சொல்லிட்டு கூட இருக்கு. பட் பிட்காயின் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் வந்து அதை தான் வந்து கிரிப்டோ கரன்சி செய்வாங்க அப்படின்னு. ஸோ இதை வந்து லீகலா ஆக்குவோம் அப்படிங்கிற முயற்சி வந்து கொஞ்ச காலமா நம்ம நாட்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ லீகலா ஆக்குவோம்னா எப்படின்னா, இப்போ கடைக்கு போயிட்டு ரெண்டு வலிக்கு வந்து ஒரு புக்கு, ரெண்டு வலி ரொம்ப சீப்பா இருக்கு, ஒரு பத்து வலிக்கு நம்ம ஒரு புக்கு வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோமே. ஸோ பத்து வலி வந்து இப்போ நம்ம எப்படி பே பண்ணுவோம், பத்து வழி நோட்ல பே பண்ணுவோம், இல்லைன்னா ஏடிஎம் கார்டில் இருக்கிற நம்ம பத்து வழியை வந்து பின் போட்டோ வேவ் பண்ணியோ பே பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம டச் அங்கோல, பூஸ்ட் ஆப்ல அந்த மாதிரி பே பண்ணுவோம். கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு லீகலான விஷயமா நம்ம நாட்டில் ஆரம்பிச்சிடலாம். ஐ மீன் ஒரு லீகல் டெண்டரா, அதையுமே வந்து ஒரு லீகலான டிஜிட்டல் கரன்சியா வந்து அரசாங்கம் அங்கீகாரம் பண்ணினாங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி வந்து நம்ம போன்ல இருக்கோம் இல்லையா, கிரிப்டோ கரன்சி இஸ் லைக் பார்க்கலாம் முடியாது, அது வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி. ஸோ நம்ம ஃபோனில் இருக்கோம் இல்லையா, அதை வச்சு நம்ம பே பண்ணிக்கலாம். பத்து வெள்ளிங்கிறது வந்து அது வந்து எத்தனை கிரிப்டோ கரன்சிக்கு வர்த்தோ அதுக்கேற்றாப்புல நம்ம கிரிப்டோ கரன்சியில் அவங்களுக்கு பே பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம நாட்டில் கிரிப்டோ கரன்சியை வந்து நம்ம கரன்சி மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, மக்கள் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சியவே வந்து இந்த டச்சிங் கோவா இருக்கட்டும், பூஸ்டா இருக்கட்டும், வேற என்ன மாதிரி ஆப்லாம் இருக்கு, கிராப்பேவா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆப் மாதிரி அதையுமே வந்து ஒரு லீகலான விஷயமா வந்து அக்செப்ட் பண்ண வேண்டியது தானே. நம்ம வந்து கிரிப்டோ கரன்சிலேயே டிஜிட்டல் கரன்சிலேயே வந்து பே பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அரசாங்கம் வந்து இப்போ ஒரு பதில் சொல்லியிருக்காங்க, தட் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து கிரிப்டோ கரன்சி, அதாவது டிஜிட்டல் கரன்சியை வந்து நம்ம நாட்டினுடைய கரன்சியா ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து காரணம் இல்லாமலாம் இந்த மாதிரி பண்ணல. கிரிப்டோ கரன்சி அது வந்து எப்படின்னா, இந்த ஷேர் மார்க்கெட் மாதிரிலாம் ஒரு நாள் வேல்யூ ஏறும், ஒரு நாள் வேல்யூ இறங்கும். இப்போ ஷேர்னா வந்து இப்போ ஒரு யூனிட் ஷேர்னா ஒரு நாள் அஞ்சு வழியா இருக்கும், மறுநாள் பத்து வழியா இருக்கும், அதுக்கும் மறுநாள் ரெண்டு வழியா இருக்கும். ஸோ அதனுடைய அந்த வேல்யூ வந்து ஃபிக்ஸ்டான வேல்யூ இல்லை. இப்போ நம்ம அஞ்சு வழினா வந்து என்றைக்குமே அந்த அஞ்சு வழி அஞ்சு வழி வேல்யூ தான். நம்ம பொருளோட விலைவாசி ஏறுமே தவிர அந்த காசினுடைய மதிப்பு வந்து ஏறவோ இறங்கவோ வராது. ஆனா அந்த கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் கரன்சினா வந்து அதனுடைய வேல்யூ வந்து ஏறும் இறங்கும், அது வந்து ஃபிக்ஸ்டா இருக்காது. ஸோ அதனால வந்து இது நம்ம ஆபிஷியல் கரன்சியை அனௌன்ஸ் பண்றது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது, ரொம்ப டிஃபிகல்டிஸ், இதனால நிறைய பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஹேக்கர்ஸ் நிறைய பேர் ஹேக் பண்ணி, இப்போ பேங்க்லாம் வந்து பேங்க் பண்றது வந்து ஹேக் கிடையாது, அதுல வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி பண்ணி நம்ம காசுலாம் பறிச்சிடுறாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் கரன்சி எல்லாம் பயன்படுத்தினோம்னா
ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணி நம்மளோட காசு, நம்மளோட யூனிட், நம்மளோட கிரிப்டோ யூனிட்லாம் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு பயன்படுத்த முடியும். நம்ம காசை வந்து பறி கொடுக்குற மாதிரி தான் அது. ஸோ அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்கு. அதனால அரசாங்கம் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை ஒரு நம்மளோட அஃபிஷியல் கரன்சியா, அஃபிஷியல் டிஜிட்டல் கரன்சியா வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு முடிவா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த தகவலை தான் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பிகாஸ் கிரிப்டோ கரன்சியினுடைய பயன்பாடு வந்து நாட் டு சே பயன்பாடு, பட் அதை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து இப்ப ரொம்ப கூடியிருச்சு. ஆரம்பத்துலனா கிரிப்டோ கரன்சினா லைக் வாட் அப்படி இருக்கு, பட் போக போக இப்போ என்ன வந்து கிரிப்டோ கரன்சி இஸ் லைக் எவ்ரிபடி நோஸ் வாட்ஸ் கிரிப்டோ கரன்சி. நிறைய பேர் லைக் கிரிப்டோ கரன்சியில வாங்குறது விற்கிறது அந்த மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து இப்போ மக்களிடையே வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம் ஆகிடுச்சு. அதனால இதை வந்து நார்மல் ஆக்கலாமே, அஃபிஷியல் டிஜிட்டல் கரன்சி ஆக்கலாமே அப்படின்னு நம்ம அரசாங்கத்துக்கு எடுத்துட்டு போனப்போ அரசாங்கம் வந்து முடியாதுன்னு சொல்லி இந்தந்த காரணங்கள்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்தந்த காரணங்கள்லாம் வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால காட்ட முடிஞ்சிச்சுன்னா மேபி அரசாங்கம் கிரிப்டோ கரன்சியை நம்மளோட அஃபிஷியல் டிஜிட்டல் கரன்சியாக ஏற்றுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க. பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.